திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உள்துறை அமைச்சகம் இணைச் செயலாளர் ராஜு சர்மா அவர்கள் தலைமையிலான மத்திய குழு பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் காவனூர் பகுதியில் வடகிழக்கு பருவமழையினால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை உள்துறை அமைச்சகம் இணை செயலாளர் ராஜு சர்மா தலைமையில் வேளாண்மை கூட்டுறவு விவசாயிகள் நலன்துறை இயக்குநர் விஜயராஜ் மோகன் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் மண்டல அலுவலர் ராணஞ்சாய் சிங் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பு செயலாளர் MVN வரப்பிரசாத் ஆகியோர் அடங்கிய மத்திய குழு பார்வையிட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டிகே கலைவணன் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய குழுவானது வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு மாவட்டத்தில் பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து விவசாயிகளிடம் பயிர் பாதிப்புகள் குறித்து கலந்துரையாடினர். திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினால் 54,944 ஹெக்டேர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் 2,053 ஹெக்டேர் பரப்பளவு பாதிப்பும் 93,123 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டதில் 6,206 ஹெக்டேர் பரப்பளவு பாதிப்பும் 54,944 ஹெக்டேர் பரப்பளவில் தாளடி சாகுபடி செய்யப்பட்டதில் 10,251 ஹெக்டேர் பரப்பளவு வேளாண் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளன. மேலும் தோட்டக்கலை பயிர்களான மரவள்ளிக்கிழங்கு 135 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டதில் 70.85 ஹெக்டேர் பாதிப்பும் வெற்றிலை 18 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டதில் 8.2 ஹெக்டேர் பாதிப்பும் காய்கறிகளில் 526 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டதில் 8.45 ஹெக்டேர் பாதிப்பும் வாழை 325 ஹெக்டேர் பரப்பளவில் 2.3 ஹெக்டேர் பாதிப்பும் மலர்கள் 41 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டதில் 1.2 ஹெக்டேர் பாதிப்பும் மஞ்சள் 3 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டதில் 2.3 ஹெக்டேர் பாதிப்படைந்துள்ளன. இந்நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன் வேளாண்மை துறை இணை இயக்குநர் சிவக்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.